வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து நல்லா வலுவாக இருக்கணும். அதாவது சிம்முக்கு போகாமல் உடம்பு கண்டு கண்டா அழுத்தமாக வலுவாக இருக்கணும். மேனி வந்து பளபளப்பாக இருக்கணும். கூந்தை வந்து நல்லா கருகருன்னு நீளமாக வளரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றணும். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்கிட்டா இதையெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது. இது என்னன்னு பார்க்குறீங்களா? தேங்காய். இப்போ இந்த தேங்காய் வந்து உடனே பறிக்கணும். உடனே பறித்து உடனே உரித்து உடனே உடைக்கணும். உடனே உடைச்சி அந்த தண்ணியும் குடிக்கணும். அந்த தேங்காயும் உடச்சி, அதாவது அருவா போடாமல் கையாலே உடச்சி சாப்பிடணும். கையாலே உடச்சி சாப்பிடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஓட்டோட கரண்டி கரண்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்படி கரண்டி கரண்டி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டில் இருக்கிறத வறண்டி வறண்டி அந்த தேங்காயும் திங்கணும், தண்ணியும் குடிக்கணும், வெள்ளமும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சிங்கன்னா உடம்பு வந்து நல்ல வலுவாக இருக்கும். நரம்பு எலும்பு இந்த சதைகள் எல்லாம் அப்படியே கண்டு கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வலுவாக இருக்கும். அந்த காலத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா, இந்த மரம் ஏறுறாங்க பார்த்திங்களா, மரம் ஏறுறவங்க வந்து தேங்காய் சாப்பிடுவாங்க. தேங்காய் உடனே பறித்து அதை உடச்சி அந்த கொட்டாங்கச்சோட வறண்டி வறண்டி சாப்பிடுவாங்க. அதில் தனி ஒரு டேஸ்ட்டு. தாய்ப்பாலை விட அதிகமான சத்து வந்து இந்த தேங்காய் பாலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால்னால் அது உடனே உடச்சி திங்கணும். அதை ரெண்டு நாளைக்கோ ஒரு அரை நேரம் 10 நிமிஷமோ வச்சுருக்க கூடாதான். உடனே அந்த தேங்காய் பறித்து உடனே உடச்சிட்டிங்கணும். அதில் தான் அதிகமான சத்தம். அந்த தேங்காவும் அந்த வெல்லம் ரெண்டும் தின்னாலே நம்மளுக்கு வந்து அதிகமாக பசியும் எடுக்கும் பார்த்திங்கன்னா. அதை சாப்பிட்டோம்னா பசிக்கும், நல்லா பசிக்கும். காரு காருன்னு பசிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. தின்னோடனே பசிக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் உள்ளவங்கலாம். இப்போ அந்த ஆடு மாடு மேய்க்க போகிறவங்கலாம் பாருங்களாம், கொண்டு விட்டுட்டு தேங்காய் மரம் எங்கே கிடந்தாலும் கல்லால் அடித்து உடனே அதை பல்லால் உரித்து அந்த தேங்காய் மட்டையை தேங்காயோட பல்லால் உரித்து போட்டு கல்லில் அடித்து வறண்டி திங்கிறது. ஏன்னா அங்கே அந்த காட்டில் என்னென்ன காய் நம்ம திங்கக்கூடிய பொருள் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே திங்கிறது மாடு. எங்கே எவ்வளோ தூரம் மாடு ஓடினாலும் ஓடி போய் மறைச்சி ஓட்டிக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு உடம்பில் வந்து நல்ல அழுத்தம் இருந்திருக்கு. அப்போ உள்ளவங்களுக்கு உடம்பு அழுத்தம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுமாரி உடம்பு நல்லா அழுத்தமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே சாப்பிட்டா அது மேனி பளபளப்பாக இருக்குமா. அந்த நம்ம உடம்பு வந்து எண்ணெய் பசையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தேங்காவை வந்து தேங்காயும் வெல்லமும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முடி வந்து கருகருன்னு நீளமாக வளரணும்னா நம்மளுக்கு வந்து அந்த முடியில் வந்து எண்ணெய் பசை இருந்துக்கிட்டே இருக்கணும். தலையில் வந்து இந்த தேங்காயும் வெல்லமும் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, இதனால் பார்த்திங்கன்னா முடி வந்து கருகருகருன்னு நீளமாக வளரும். அந்த முடி வெடிக்கிறது நுணுங்கிறது இதெல்லாம் இருக்காலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி அப்படியே யூரின் வரியாக அப்படியே வெளியேற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய் திங்கிறதுனா பல் வந்து நல்லா உறுதியாக இருக்கும். ஏன்னா அந்த கரண்டி கரண்டி நம்ம திங்கிற பாருங்கள், பல் வந்து பளிச்சுன்னு அந்த பாரு பல்ல பாரு எப்படி பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த தேங்காய் திங்கிறதுனால பல் அப்படியே பளிச்சுன்னு பால் மாதிரி இருக்கும். அந்த அந்த மஞ்சக்கரை அந்த ஈரலில் வந்து சலங்கட்டி இருக்குது பார்த்திங்களா, அது அந்த பூச்சி பல் எல்லாமே முற்றிலுமே குணமாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் திங்க திங்க வறண்டி வறண்டி திங்க திங்க இந்த பல் அசைவு கொடுக்க கொடுக்க பல் நல்ல உறுதியாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அது மாதிரி இந்த பல்லில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இந்த தேங்காய் சாப்பிட்றதுனாலையும் வெல்லம் சாப்பிட்றதுனால பூச்சி கீறி பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இன்னும் சாதாரணமாக இனிப்பு சாப்பிடாதவங்களுக்கே வந்து பூச்சி இருக்குது பல்ல. இனிப்பு திங்கிறதுனால தான் பூச்சி வருதுன்னு கிடையாது, அந்த இனிப்பு திங்காதவங்களுக்கும் பூச்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயை தேங்காயில் ஒரு முடியும் இந்த மாதிரி வாழைப்பழம் ரெண்டு பூ வாழைப்பழமாக இருக்கணும். அந்த வாழைப்பழத்தில் ரெண்டு வாழைப்பழமும் நம்ம தின்னுட்டு நைட்டு படுத்தோம்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்லா வலுவாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.